இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, ஓவர்லே. அதாவது வீடியோவுக்கு ஓவர்லே கொடுக்கறது எப்படி, அது எப்படின்னா, அது வந்து என்னன்னாக்கா, இப்போ ரெண்டு வீடியோ இருக்குது, அந்த ஒரு வீடியோவில் இன்னொரு வீடியோவையும் தெரிய வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் வீடியோ ஓவர்லேங்கிறது. இப்போ அதை எப்படின்னு தான் பார்க்க போகலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இது அதை எப்படி பார்ப்போம் வாங்க. முதல்ல ரெண்டு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கணும். நான் ஃபைலில் போய் இம்போர்ட்டில் போய் மீடியா கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரெண்டு வீடியோ வேணும். நான் வந்து இந்த நேச்சர்ஸ் வீடியோ ஒன்று, இந்த ஃபயர் வீடியோ ஒன்று, இது ரெண்டையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணுறோம். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த நேச்சர் பேக்ரவுண்டை கீழே இறக்கி வச்சுக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இதுக்கு அடுத்தது இது அப்படியே இருக்குது. இது கொஞ்சம் வேலை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் ப்ரைட்டு கான்ட்ராஸ்ட்டு இதை கொஞ்சம் அதிகமாக்கிக்கணும். அதுக்கு வந்து இந்த வீடியோ எஃபெக்ட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிபிசி பிசிசி ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இது ரெண்டும் இருக்கும். இதை இழுத்து அப்படியே இந்த வீடியோவில் விட்ருங்க. இந்த விண்டோ வந்து ஒன்றும் ஓப்பன் ஆகும். இதில் ப்ரீசெட்டில் வந்து இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க. ப்ரைட்டை வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் மீடியாவுக்கு வந்து அடுத்த வீடியோவை கீழே இறக்கிறேன். இந்த வீடியோ இதில் வந்துருச்சு. இது அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் வச்சதாகத்தான் டைமில் எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆ, இப்போ அந்த அளவுக்கு இந்த சுருக்கி ஓகே சுருக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்கு பாருங்கள், இது ஒபாசிட்டி 100 இருக்கு. அதை இழுத்து அப்படியே குறைங்க. ஆ, இதை வச்சா போதும். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. இதான் வீடியோ ஓவர்லேங்கிறது. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இதை கூட நான் கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். இப்போ தெரியுதுங்களா, இது மாதிரி தான் வீடியோ ஓவர்லேங்கிறது. இப்போ இது மாதிரி வரும்போது இந்த பாருங்கள், இப்போ வந்து கிராஸ் வார்டுங்கிறது என்னாக்கா, இந்த ஓரத்தை அங்கே பாருங்கள், கர்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே கொஞ்சம் இப்படி இழுத்துருங்க. இப்போ கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தா கிராஸ் வார்டுங்கிறது. இப்போ வந்து இதை கொஞ்சம் அப்படி பின்னாடி தெளிக்கணும். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். அப்படி மறைஞ்சிடும். அந்த மாதிரி மறைஞ்சிடும். கொஞ்சம் டிம் ஆகி அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக டார்க்காகி க்ளோஸ் ஆகிடும். அதை வேணான்னாக்கா இந்த கிராஸ் வேர்டு வேணான்னாக்கா இதை இழுத்து அப்படி மேலே விட்ருங்க. இதை அப்படி இழுத்து மேலே விட்டிங்கன்னா அது மாதிரி ஆகாது. அதே மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தாங்க. இதுதான் வீடியோ ஓவர்லேங்கிறது. இதான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இது கிடையாது. சரி, இப்போ வந்து இதை நான் ரெண்டர் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டர் ராசி கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துடலாம், ஓவர்லே. ஓவர்லேன்னு கொடுத்துட்டேன். இது வந்து மை டாக்குமெண்ட்டில் இது சேவ் ஆகுது. ஓகே, இப்போ ரெண்டர் கொடுத்துடலாம். இப்போ இதை ரெண்டராக ஆரம்பிக்கும். இப்போ தான் 70% வந்துருக்குது. ரெண்டர் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்றேன். முடிஞ்சது. ஓவர்லே இங்கே இருக்குது. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம்.
புரியுது பார்த்தீங்களா? இதுதான் வீடியோ ஓவர்லேங்கிறது, இது மாதிரி தாங்க இருக்கும். ஒன்றும் பெரிய விஷயமா ஒன்றும் கிடையாது, இது ரெண்டு வீடியோவாக இப்படி சேர்க்கறதே இதுதான் ஓவர்லே பண்ணுறதுங்கிறது. இதை நீங்கள் எந்த வீடியோ வேணுமாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இருக்கலாம் திடீர்னு தண்ணியில் பைக்கு போகிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமாலும் எந்த வீடியோ கிடைக்கிதோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இன்னும் அடுத்த வீடியோவில் அடுத்தது என்ன எதை பற்றி வருதோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். கலர் கரெக்ஷன் இருக்குது, ப்ளோர் பண்ணுறது இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.